ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். புதுக்கோட்டையிலேருந்து உங்கள் பில்டர் கோமதி சங்கர் பேசிகிட்ருக்கேன். இன்றைக்கி ஸ்விம்மிங் பூலில் மேஜராக என்ன மாதிரி டைப்ஸ் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ணி எத்தனை டைப்ஸ் இருக்குது, அதை பற்றி விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்விம்மிங் பூல் பொறுத்த வரைக்கும் மேஜராக ஒரு ரெண்டு டைப் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒன்று ஸ்கிம்மர் பூல், இன்னொன்று ஓவர்ஃப்ளோ மாடல். இதில் இந்த ஸ்கிம்மர் பூல் அப்படின்னா என்னென்னா, நார்மலாக ஒரு ஸ்விம்மிங் பூல் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க, அதில் அதோடைய டாப் எட்ஜ் வரைக்கும் நம்ம வாட்ரு ஃபில் பண்ண மாட்டோம். ஒரு 5 இன்ச்சஸ் கம்மியாக தான் வாட்ரு ஃபில் பண்ணியிருப்போம். கரெக்டாக அந்த இடத்துல ஒரு 4 இன்ச்சஸ் கீழே 5 இன்ச்சஸ் கீழே ஒரு ஸ்கிம்மிங் டிவைஸு நாம் ஃபிட் பண்ணியிருப்போம் அந்த சைடு வாலில். அது டிபெண்டிங் அப்பான் தி ஸ்விம்மிங் பூல் சைஸு, ஒரு 2 நம்பர், 4 நம்பர், 6 நம்பர் அப்படின்னு மாறி மாறி இருக்கும். அந்த ஸ்கிம்மர் டிவைஸ் என்ன பண்ணுன்னா, அந்த வாட்டர் லெவலை கான்ஸ்டண்ட்டாக அதே லெவலில் மெயின்டைன் பண்ணும். அதில் ஓப்பன் க்ளோஸ் சிஸ்டம் இருக்கும், அது ஆட்டோமேட்டிக்காக சில டஸ்ட் பார்ட்டிகல்ஸை உள்ளே இழுத்துக்கும். வாட்டர் அதுலேருந்து வெளியே போகுது குறைஞ்சிது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எகெயின் பம்ப் பண்ணும். அந்த லெவலை ஒரே கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணும். அந்த ஸ்கிம்மிங் டிவைஸ்க்கு உள்ளே போகிற வாட்ரு அந்த டஸ்ட் எல்லாமே ஃபில்ட்ரேஷன் சிஸ்டத்துக்கு போகும், அது ஃபில்ட்ரு பண்ணி எகெயின் வாட்ரு ப்யூரிஃபை பண்ணி ரீசர்குலேட் ஆகும். இது இந்த ஸ்கிம்மர் பூலில் நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ். அனதர் மெத்தட் பார்த்திங்கன்னா ஓவர்ஃப்ளோ மாடல். அந்த ஓவர்ஃப்ளோ மாடலில் என்னென்னா, டோட்டலாக அந்த ஸ்விம்மிங் பூலோட டாப் எட்ஜ் இருக்கு இல்லையா, சர்ஃபேஸஸ் டெக் ஏரியாவில், அந்த சரௌண்டிங்கை சுற்றிலுமே ஒரு ஓவர்ஃப்ளோ, ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் டோட்டலாகவே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம். அது என்னாகும், டாப் எட்ஜு வரைக்கும் அந்த ஸ்விம்மிங் பூலில் வாட்டர் ஃபுல் பண்ணியிருப்போம். நீங்கள் நார்மலாக யாராச்சும் அந்த ஸ்விம்மிங் பூலில் யூஸ் பண்ணாங்கன்னா அந்த வாட்டர் என்னாகும், ஓவர்ஃப்ளோ ஆகி அந்த வாலை விட்டு வெளியில் வரும். வெளியில் வந்து அந்த ட்ரைனிங் சிஸ்டத்தில் அதுக்கு வழியாக உள்ளே போகும். இதில் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ் டேங்க்குன்னு புதுசாக ஒரு டேங்க் நம்ம கட்டியிருப்போம். இந்த மாடல் வந்து ஸ்கிம்மர் பூலை விட கம்பேரிட்டிவ்லி காஸ்ட் வந்து கொஞ்சம் ஹையராக வரும். ஏன்னா இதில் எக்ஸ்ட்ரா ஒரு டேங்க்கு ஸ்டோரேஜுக்காக பண்ணியிருப்போம். அந்த டேங்க்லேருந்து, பேலன்ஸ் டேங்க்லேருந்து நெக்ஸ்ட்டு ஃபில்ட்ரேஷன் சிஸ்டத்துக்கு போகும். அங்கே ஃபில்ட்ரேஷனில் அதை ப்யூரிஃபை பண்ணி எகெயின் ரீசர்க்குலேட் ஆகும். இதுதான் அந்த மெத்தடு. எகெயின் இதுவும் வந்து கான்ஸ்டண்ட்டாக அந்த டாப் எட்ஜு வரைக்குமே அந்த வாட்டர் லெவலை ஸ்விம்மிங் பூலில் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, இதில் இந்த ஓவர்ஃப்ளோ மாடல் கொஞ்சம் காஸ்ட்லியராக இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு. பட் பார்க்குறதுக்கு ஒரு ஏஸ்தட்டிக் ஃபீலிங், ஒரு ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக, ரொம்ப நீட் அண்ட் குட்டாக இருக்கும். அதுக்காக நிறைய பேர் இந்த மாடலுக்கு போவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த மாடல் வேணால் ஸ்விம்மிங் பூல் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களுடைய வீடுகளில், உங்களுடைய தோட்டத்தில் ஸ்விம்மிங் பூல் பண்ணுறதுனாலும் சரி, அல்லது உங்களுடைய மொட்டை மாடியில் ரூஃப் டாப்பில் ஸ்விம்மிங் பூல் பண்ணணும், அல்லது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஒரு கமர்ஷியலாக ஒரு ஸ்விம்மிங் பூல் ஸ்டார்ட் பண்ணி அதை ரன் பண்ண போகிறீங்கனாலும், இது மாதிரி எந்த பர்பஸுக்குனாலும் நீங்கள் கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.